இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ராசி அதிபதி பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது, ராசி அதிபதி பொருத்தத்தினுடைய திருத்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ராசி அதிபதி அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யும் பொழுது, இருமணம் இணைந்து திருமணம் என்ற வைபவத்தில் இணையும் பொழுது அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொருத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த பொருத்த சாஸ்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் சம்மதம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் பத்தாது, அந்த ஆணுடைய அப்பா அம்மாவுக்கும் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவிற்கும் வந்து பொருத்தம் இருக்குதா, ஒற்றுமையாக இருந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது. அதாவது ஆணுக்கும் பொண்ணுக்கும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் பார்க்குறோம், ஆனால் அந்த பொருத்தம் என்று சொல்லக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வருத்தம் இல்லாமல் அந்த குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த இரு குடும்பத்தாருக்கும் இரு வீட்டு இல்லத்தாருக்கும் உள்ளத்தில் ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இந்த திருமண பொருத்தத்தில் வந்து, அதாவது ராசி அதிபதி பொருத்தத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. இந்த ராசி அதிபதி பொருத்தம் இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக இரு அதாவது இரு உள்ளங்கள் இணையக்கூடிய திருமண வாழ்வு அப்படிங்கிறத விட இரு குடும்பங்களும் வந்து காலம் காலமாக அதாவது கட்டுக்கோப்பாக சந்தோஷமாக ஒரு மிகப்பெரிய அமைப்போடு ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது இல்லையோ, பையனுக்கு விருப்பம் இருக்கும், பையனுக்கு விருப்பம் இருக்குது இல்லையோ, பொண்ணுக்கு விருப்பம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து இருவருக்கும் விருப்பம் வந்ததுக்கப்புறம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி முடிவு பண்ணும் பொழுது அந்த இரு வீட்டாரும் சம்மதம் சொல்லும் பொழுது அதில் வந்து யாராவது ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ இடையில வந்து அந்த சுபகாரியத்தை வந்து சுணக்கம் ஏற்படுத்தக்கூடிய தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத வாழ்வாங்கு வாழ வேண்டிய அந்த திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்களில் தேவையில்லாத வார்த்தைகளை சிந்தக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட ஜம்முன்னு நடக்க வேண்டிய அந்த திருமணத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் உங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறத விட உங்களுக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறத விட உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த ராசி அதிபதி பொருத்தத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய அந்த காலம் இருக்கும் இல்லையா, இடைப்பட்ட காலம், அதாவது திருமணம் உறுதி செஞ்சுட்டு உறுதியான திருமணத்தை வந்து திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள், திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு சில குடும்பங்கள் ஆறு மாதம் வந்துட்டு இருக்கும். அந்த ஆறு மாத இடைவெளியில் வந்து எந்த விதமான இடையூறு ஏற்படாமல் எந்த விதமான தடங்களும் ஏற்படாமல் எந்த விதமான மனமாற்றமும் ஏற்படாமல் அந்த ஆறு மாதம் கழித்து அவர்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய அதி சந்தோஷத்தோடு இந்த திருமண வாழ்வு திருமண பிராப்தம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த மாதிரியான ராசி அதிபதி பொருத்தம் மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஆக மணமகன் மணமகள் சம்பந்தப்பட்ட பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அவங்க பொருத்தத்துக்கு மேலே அதே நட்சத்திர பொருத்தங்களில் வந்து ராசி அதிபதி பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதாவது என்னதான் மாமியாராக இருந்தாலும் என்னதான் மருமகளாக இருந்தாலும் நான் மாமியாருக்கு மருமகள் கிடையாது மகளாக நினைக்கக்கூடிய, அதே மாதிரி மாமியாரை வந்து மாமியார் அப்படி நினைக்காம தன்னுடைய அம்மாவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் இந்த ராசி அதிபதி பொருத்தத்திற்கு நிச்சயமாகவே உண்டு.